செல்லக்குட்டி எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12 வகுப்புக்கு தேவையான பேப்பர் கரெக்ஷனில் வந்த ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். விடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க விடியோக்குள்ளே போயிடலாம். இன்று வந்து நம்மளுடைய 11 வகுப்பு மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் என்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதுவும் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸ் எல்லோரும் நல்லா எழுதியிருக்கீங்க. மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அளவில் மார்க் என்பது மிகவும் முக்கியமானது, ஓகேங்களா? மார்க்ன்றது வந்து முக்கியம்தான். அப்போ தான் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். நம்ம கேத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஸ்டெப்புக்கு தேவையானது மார்க் தான், ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமை நீட்டாக எழுதிருக்கணும். நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கே மார்க் வர்றது நம்மளுடைய பேப்பர் கரெக்ஷனில் டீச்சர்ஸ்கள் போட வேண்டிய ஒரு மதிப்பெண்கள். எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க, கண்டென்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே எழுதியிருந்தாலும் கூட அதுக்கான வந்து ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அதுக்கான ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா அதில் வந்து தப்பு தப்பாக ஓ இதுக்கு இதுவாக இருக்குமோ அதுக்கு இதுவாக இருக்குமோன்னு ஒரு ஒரு லைன்லேயும் வந்து நீங்கள் அடிச்சடிச்சு எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் என்பது குறைப்பாங்க. ஏன்னா வந்து அடித்தல் திருத்தல் இருந்தாவே அதை இன்னும் அலசி ஆராய்வாங்க நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள். நீங்கள் அப்படி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் குறைப்பாங்க. அண்டு வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து நாங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்லாவே நீட்டாக எழுதியிருக்கேன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து போடுவாங்க, ஓகேங்களா? டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ பேப்பர் அப்படின்றது ஒதுக்கிடுவாங்க. அந்த பேப்பர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக திருத்திடணும், திருத்தி முடிச்சிடணும் அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஒரு எண்ணம் என்னென்னா எல்லா மாணவர்களும் நல்லா வந்து மதிப்பெண்கள் போடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்தும் நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு, மாணவர்களுக்கு மதிப்பெண்களை போடுங்க, ஓகேங்களா? யாரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மாணவர்கள் படித்து அவங்களுடைய முயற்சி பண்ணி அவங்களால முடிந்ததை வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் வந்து அவங்களுடைய பதிவை வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்களால முடிஞ்ச முயற்சியை பண்ணியிருப்பாங்க. ஆசிரியர்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்குங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து சொன்னது போலவே வந்து ஆசிரியர்கள் வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான, அதாவது ஆல் ஓவராக எல்லாருக்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்போ அப்படின்றத நான் வந்து இதற்கு முன்னாடியே வந்து நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் எப்போன்னா முதல்ல வந்து ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா 12 வகுப்புக்கு ஏப்ரல் 2 தொடங்கி ஏப்ரல் 13 முடிஞ்சிருது, ஓகேங்களா? 11 வகுப்புக்கு ஏப்ரல் 16 தொடங்கி ஏப்ரல் 25 முடிந்து விடுது. 10 மாணவர்களுக்கு 13 ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 22 முடிஞ்சிது, ஓகேங்களா? பேப்பர் கரெக்ஷனை பார்த்துக்குங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது இதன் மூலமாகவே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வருது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் மந்த்ன்றது எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, பிரச்சாரம் எலெக்ஷன்லாம் நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களுடைய அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ஸ்கூல்ஸில் தான் எலெக்ஷன் வந்து நடக்கும். பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேலுவேஷன், ரிசல்ட்டு, ஏ டிசல்ட்டு வேலை இருக்கிறதுனால ஆசிரியர்களை அவங்கள சீக்கிரமாக அந்த ஒர்க் பண்ணணும், முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பள்ளிக்கல்வித்துறையும் தேர்வுத்துறை இயக்கம் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கான ரிசல்ட்டும் கூடிய விரைவில் கொடுத்து விடுவார்கள். அதனால் மாணவ செல்வங்களுக்கான ரிசல்ட்டும் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கேற்ற மாதிரி மாணவ செல்வங்கள் தயாராகிட்டுருங்க. ஒரு பக்கம் நீங்கள் கேட்குறதுக்கு தெரியுது, அதாவது என்ன ப்ரோ சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மெயினான விஷயம் நிறைய இருக்குது, ஓகேங்களா? ஒன்றும் எக்ஸாம் போயிட்டுருக்குங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தகவல்கள், எவ்வளோ அறிவிப்புகள் நம்மளுடைய ஆசிரியர்கள் சொல்ல போகிறாங்க. விடைத்தாள் திருத்தம் பணி ஆசிரியர்கள், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேலுவேஷன் எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஏ டு செட்டு இன்னும் டீட்டெயிலாக நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க, ஓகேங்களா? நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் அண்ட் வந்து நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விதமான அப்டேட்கள் இருக்குது பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களா, ஒரு சில திருத்தங்கள் ஆசிரியர்கள் அதில் வந்து பண்ணலாம். பேப்பர் கரெக்ஷனில் மாற்றங்கள் நிறைய நடைபெறலாம். அதை நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய அப்டேட்களை நம்ம சேனலில் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இணைந்திருங்க. அண்ட் மாணவ செல்வங்களுக்கு மேலும் சொல்கிறேன், இப்போவே பயப்பட ஆரம்பிக்காதீங்க, பேப்பர் கரெக்ஷனை இன்னும் நிறைய அப்டேட்கள் இருக்குது, ஓகேங்களா? லைனாக எக்ஸாம் முடிஞ்சவுடனே டெய்லி நம்ம சேனலில் வீடியோ வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், மச்சான், ஏ டு செட் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு பேசினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அதுக்கப்புறம் தான் பேப்பர் கரெக்ஷன், பேப்பர் வேலுவேஷன், பப்ளிக் ரிசல்ட், ஏ டு செட்டு அதுக்கப்புறம் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.